எல்லாம் இல்லை பணியாற்றி கொண்டிருந்தீங்க. உங்களுக்கு இன்னொரு மேம்பட்ட ஒரு கேஜெட் வரும், உடனே நான் இதை மாற்றிட்டு அடுத்ததுக்கு போயிடும். இது சும்மா நம்ம வீட்டில் இருக்கும், கொஞ்ச நாள் சும்மா இருக்கும், கொஞ்ச நாள் பண்ணி வேஸ்டாகவே மாறிடும். தெலுங்கானால ஏன் ஒரு முறை இந்த கரோனா நேரத்தில் நம்ம என்ன ஆன்லைன் கிளாஸஸ் கொண்டு வந்தோம், நம்ம தெலுங்கானால 14 யூனிவர்சிட்டிஸ் 14 யூனிவர்சிட்டிஸ்க்கு கவர்னர் தான் சான்சலர். அப்போ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லும்பொழுது பல பழங்குடி மக்கள் மாணவர்கள் ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கலாம், ஆனால் எங்களுக்கு செல்போனோ கம்ப்யூட்டரோ லேப்டாப்போ கிடையாது, நாங்கள் எப்படி லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்க வேணாமா, நாங்கள் எப்படி ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துக்கிறதுன்னு சொன்னாலும் ஒரு சின்ன யோசனை வந்து யூஸபிள் யூஸ் கம்ப்யூட்டர்ஸ் இருந்தால் அதில் எங்களிடம் கொண்டு வந்து கொடுத்து விடுங்கள் என்று சொன்னோம். இன்று 1000 மேற்பட்ட அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர்களை ராஜ்பவன் வாங்கி அதை 7 மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம். ஒரு வகையான பணியாற்றாமல் பயன்படுத்தாமல் வேஸ்டா வச்சிருக்கிறது இன்னொருத்தருக்கு பலர் உள்ளதாக இருக்கிறது. பல மாணவர்கள் எனக்கு வாட்ஸ்அப் அனுப்புவாங்க, எங்களுக்கு லேப்டாப் முன்னால இல்லாத போது நான் வந்து இவ்வளவு மார்க் வாங்கினேன், அந்த லேப்டாப் என் கையில் வந்ததுக்கு இவ்வளோ மார்க் வாங்குவேன் அப்படின்னு எழுதும்போது எவ்வளவு மனநிலை இருப்பாருங்க. அங்கே எவ்வளவு பதவிகள் இருந்தாலும் எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும் எவ்வளவு நமக்கு நகைகள் இருந்தாலும் பொருட்கள் இருந்தாலும் சேவை செய்கின்ற வருகையில் உள்ள மன திருப்தி எதுவுமே வர